அறிந்ததும் அறியாததும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கேட்டது கிடைக்கிற, நினைச்சது நடக்கிற அதி அற்புத உன்னத உத்தம வழிபாடு தான் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. 2021 முதலாக வரப்போகிற விஷ்ணுபதி புண் ணியகாலம் நாளைக்குங்க, 13/2/2021 மாசி மாதம், அதுவும் சனிக்கிழமை வர்றது விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்தோட சிறப்பு மற்றும் இதனோட பெருமையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு வருஷத்தில் 4 வர்றது தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் இந்த மாசி மாதம். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்தோட மாத பிறப்பு இல்லை ஒரு நாள் முன்னாடி மாறி வரும். அது பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா, தினசரி நாட்காட்டியை பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். அது என்ன விஷ்ணுபதி புண்ணியகாலம்? சிவபெருமானுக்கு எப்படி பிரதோஷம் முக்கியமோ, எப்படி பிரதோஷ வழிபாடு பண்ணுறோமோ, மாதத்தில் 2 வரும் இல்லைங்களா பிரதோஷம், ஆனால் வருஷத்தில் 4 வர்றது தான் அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஒவ்வொரு மாதமும் சிவனுக்கு, பெருமாளுக்கு மற்றும் பிரம்மாவுக்கு உரித்தானது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதில் பெருமாளுக்கு உரித்தான வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி, இந்த மாதப்பிறப்பு தான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு முறை எந்த டைமில் வரும், எப்படி வழிபடுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது காலையில், அதாவது விடியற்காலை, நாளைக்கு இல்லைங்களா 13/2/2021 காலையில், அதிகாலை 3:30 முதல் காலையில் 10:30 வரைக்கும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு நேரம் இருக்குது. 3:30 எந்த கோவிலும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க, காலையில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் சீக்கிரமாகவே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இதுதான் விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் என்ன பண்ணணும்? வருஷத்தில் 4 தாங்க வரும், அதனால் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணியகாலத்துலேயும் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது நிறைவேறும். அதாவது இந்த மாதம் நாளைக்கு, இந்த மாதம்னா நாளைக்கு வர விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா, அடுத்த வருஷம் மாசி மாத விஷ்ணுபதி புண்ணியகாலத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நிறைவேறும். அவ்வளோ நாளாக சார் அப்படின்னா, நீங்கள் கேட்டது ரொம்ப வசதியான, இல்லை நீங்கள் இருக்கிற நிலைமை தலைகீழாக மாறி நாங்கள் ரொம்ப வசதியாக ஏழ்மையெல்லாம் ஒழியினா 1 ஆகும் இல்லைங்களா? நீங்கள் கேட்டது, நீங்கள் கேட்குற, நீங்கள் நினைக்கிற பலனை பொறுத்து அது 1 இல்லை 1 கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது திண்ணம். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு முறையை வழிபட்டு பலன் பெற்றிருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் வேணும்? நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலத்தை வழிபாட்டை வழிபாடு பண்ணி பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள், நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணியகால முறை வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் பெரிய பலனை தரும். சரி, விஷ்ணுபதி புண்ணியகாலம் எப்படி பலனை தரும்? ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை ஒரு முறை பண்ணிங்கன்னா, 1 வர 24 ஏகாதசி விரதத்தை முறையாக நீங்கள் கடைப்பிடிச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் தினமும் நீங்கள் திருமண் அணிந்து, அதாவது நாமமெல்லாம் போட்டு பெருமாளை வந்து தினமும் கோவிலுக்கு போன பலனை ஒரே ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு தரும். வழிபாட்டு முறையை பார்ப்போம். காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சி, எப்படி நம்ம வந்து விசேஷ நாளில் பூஜை நாட்களில் வீட்டை சுத்தமாக பண்ணுறோமோ அதை மாதிரி சுத்தப்பத்தமாக வீட்டை வந்து கழுவி எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்கள். பெருமாளுக்கு தேவையான வாசனை புஷ்பங்களை வாங்கி கொண்டு பெருமாளுக்கு சாத்துங்க. பெருமாள் கோவிலுக்கு தேவைப்படுற நெய், நல்லெண்ணெய், அப்புறம் திருமஞ்சனத்துக்கு தேவையான திரவியங்களை வாங்கி கொடுங்க. நீங்கள் இப்போ கொடுக்குற ஒரு முறை அர்ச்சனை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே பெருகி பல்கி பெருகி அபரிமிதமான பலனை தரும். அது எப்படி? கொஞ்சமாக விதைக்கிற நெல் அறுவடையின் போது
பல மூட்டைகளாக நமக்கு தானியமாக கிடைக்குதோ அதை மாதிரி நீங்கள் சின்னதாக பண்ணுற வழிபாடு பெருகி அளப்பரிய பலனை தரும் அப்படின்றது சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. இது சூட்சமமான வழிபாடுங்க. நமக்கு எல்லாமே ஷார்ட்கட்டாக சொன்னால் தானே நம்ம வந்து இருப்போம். அதனால் ஷார்ட்கட் மெத்தடு தான் நம்ம வாழ்க்கையில் ஒய்ய ஒரே வழி பெருமாளை சரணடைவதே அப்படின்றது தான், சரணாகதி தான் தத்துவம். அந்த சரணாகதி பண்ணுற நாள் தான் நாளைக்குங்க. பெருமாளை போய் சரணடைங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் நினைக்கிறத யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்களே மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இது நடந்த பிறகு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100% உறுதி. நீங்கள் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை போய் பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் இதை போய் எளிமையான பரிகாரம், உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ, உங்களால் ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் உங்களால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு போங்க பெருமாளுக்கு. நீங்கள் தான் கொடுத்து பெருமாளுக்கு பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. நம்ம கொடுத்து பெருமாளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் பண்ணுற வழிபாட்டு முறை தான் இப்படி. அதாவது நீங்கள் என்ன துளசி, சின்ன துளசி எடுத்து போய் கொடுத்தாலும் அது மூட்டை மூட்டையாக டன் கணக்கில் நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பித்ததாக பலனை தரும். அப்பேற்பட்ட அதி அற்புத உன்னதமான உத்தமமான சூட்சமமான பரம பவித்திரமான வழிபாடு தாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. எல்லாரும் நாளைக்கு போய் பெருமாளை வணங்கி பலன் பெறணும்னு இத்தருணத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். தானம் தர்மம் பண்ணுங்கள் நாளைக்கு, அதுவும் 10 மணிக்குள்ளே, 10:30 மணின்னு சொல்கிறேன், ஆனால் 10 மணிக்குள்ளே சீக்கிரமாகவே பெருமாள் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். கூட்டம் இருக்கலாம், இல்லை நம்ம போகிறதுல போக்குவரத்து நெரிசல் இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு டிராஃபிக் ஜாம், இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சீக்கிரமாகவே பெருமாளை போய் வழிபாடு பண்ணி உங்கள் அலுவலக வேலையை தொடங்குங்க. எப்படி பூஜை நாட்களில் என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எதுவுமே இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டு நாளில் பண்ணக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதனால் விரத நாட்களில் என்னென்ன நீங்கள் கடைப்பிடிக்கணுமோ அது அத்தனையும் நாளைக்கு கடைப்பிடிங்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் இருந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்குற அது அற்புத உன்னதமான உத்தமமான வழிபாடுங்க. பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, பண்ணி பாருங்கள், பார்த்தா தானே தெரியும். எளிமையான வழிபாடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். எனவே நாளை நடைபெற உள்ள விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டிற்கு அனைவரும் சென்று பெருமாளை வழிபட்டு ஸ்ரீதேவியின் கடாட்சத்தையும் பெருமாளின் அருளையும் பெற்று வையத்தில் வாழ்வாங்கு நலமோடு வளமோடு வாழ எல்லாமல்ல கொடைக்கலில் அருள்வாளிக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி உடனுரை அருள்மிகு ஆதிகேசவ பெருமாளை இத்தருணத்தில் உங்களுக்காக பிரார்த்தித்து மகிழ்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.